Hey guys, welcome to Motivation Myself. இன்னைக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபிட்னஸை மெயின்டைன் பண்றதுக்காக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஒரு 6-7 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட் போட்டு நல்லா புசு புசுன்னு உப்பி போயிருந்தேன். ஸோ அதை நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சியில இறங்கி எக்ஸசைஸ் பண்றது, சாப்பாடு கண்ட்ரோல் பண்றது, ஸோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு மூளையெல்லாம் கசக்கி புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அது வந்து க்ரீன் டீ குடிக்கிறது. க்ரீன் டீ குடிக்கிறதுனால வெயிட் ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டு நான் அதை ட்ரை பண்ணேன். ஸோ அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸு நான் க்ரீன் டீ வந்து என்னோட டெய்லி ஹேபிட்ஸில் அது க்ரீன் டீ குடிக்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. ஸோ அதுதான் க்ரீன் டீ வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி சாப்பிடலாம், எப்பப்போ சாப்பிடலாம், யார் யார் அந்த க்ரீன் டீ குடிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ க்ரீன் டீ அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா க்ரீன் டீயும் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் க்ரீன் டீ வந்து எப்படி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹாட் வாட்டரில் அந்த டிப் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நான் யூஸ் பண்ணுற க்ரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்லேயே வரும். ஸோ இதில் க்ரீன் டீ எப்படி இருக்கும் அப்படின்னா தூளாக இருக்காது, இந்த மாதிரி இலையிலையாக இருக்கும். உங்களுக்கு அது தெரியுதா, ஃபுல்லாக லீவ்ஸாக இருக்கும், காஞ்சி போன ட்ரை லீவ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் க்ரீன் டீயாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்னதாக கிண்ணம் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்ற போது 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான். ஸோ இது தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இது நல்லாவே காயட்டும். இன்ஃபேக்ட் அது கொதிக்கிற அளவுக்கு வரட்டும். கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி நம்ம வந்து அந்த டிப் பண்ணுற அந்த க்ரீன் டீ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது பாருங்கள், வெறும் இலை இலையாக தான் இருக்கும், காஞ்சி போன இலை தான் இது எல்லாமே. ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பிஞ்ச், அதாவது இந்த மாதிரி ஒரு 2 பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும், தண்ணி காய்ட்டும். காய்ச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றுனா அந்த 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லாவே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் 2 பிஞ்ச், அதாவது இந்த மாதிரி இலையாக இருக்கக்கூடிய க்ரீன் லீவ்ஸை, க்ரீன் டீ லீவ்ஸை நம்ம 2 பிஞ்ச் போட்டால் போதும். 1 பிஞ்ச் 2 பிஞ்ச், அவ்வளோதான். இது போட்டால் போதும். இது ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஸோ இந்த தண்ணியை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இதோட மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த கொதிச்ச தண்ணியில் நம்ம 2 பிஞ்ச் ஆஃப் க்ரீன் டீ லீவ்ஸை போட்டிருக்கோம். கலர் எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையில் இருக்க அந்த சார் எல்லாமே தண்ணியில் நல்லாவே இறங்கிடுச்சு. இதை நீங்கள் ஆற்ற வேண்டாம், அப்படியே வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இந்த இதில் கொஞ்சமாக லெமன் குட்டி பீஸ், அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 5-6 சொட்டு இருக்கும். இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். க்ரீன் டீ இதில் தேன், ஒரு சிலருக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தேன் கலந்துக்கலாம். பட் தேன் கலக்காமல் அப்படியே குடிக்கிறது தான் ரொம்பவே ரொம்ப நல்லது. அண்ட் இது கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு புதுசாக குடிக்கும் போது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் குடிக்க குடிக்க பழகிடும். ஏன்னா இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் இருக்குது, அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அண்ட் இதை குடிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீட்டில் க்ரீன் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஃபேட் பர்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல தங்கக்கூடிய ஃபேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து வெயிட் லாஸ்க்கும், ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணாலே ஃபேட்டை கரைச்சாலே அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் பெனிஃபிட் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து க்ரீன் டீ வந்து ஒரு சில கேன்சர் காசிங் செல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த ஃபோர்த் பெனிஃபிட் வந்து இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இதயத்துல அந்த இதய குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறதையும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்றதா சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓரல் ஹெல்த், அதாவது நம்ம வாயில பற்கள் ஈறுகள் அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஹெல்த்தா ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கும் கிரீன் டீ ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சுகர்ல இருக்க இன்சுலினையும் அந்த குளுக்கோஸ் லெவலையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்துக்கும், அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் கிரீன் டீ ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிரீன் டீ இருக்கு. அண்ட் இதை யார் யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா, நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா குடிக்கலாம். யார் மெயினா குடிக்க கூடாது அதை சொன்னாலே மற்றவங்க எல்லாம் குடிக்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த கிரீன் டீயை குடிக்க கூடாது அப்படின்னா, ரொம்ப லீனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க குடிக்க வேண்டாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி லீனா இருக்கிறதுனால நீங்க இதை குடிச்சீங்க அப்படின்னா இருக்கிற ஃபேட்டும் காணாம போயிடும். ஸோ ரொம்ப லீனா இருந்தா நீங்க குடிக்க வேண்டாம். அண்ட் உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அது கண்டிப்பா குடிக்க வேண்டாம். ஏன்னா இந்த கிரீன் டீல வந்து இந்த லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்கறதுனால இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஸோ அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க இதை குடிக்காம இருக்கிறது நல்லது. பிளஸ் வந்து இப்போ நீங்க வந்து ப்ரெக்னெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கிரீன் டீயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே கிரீன் டீ குடிக்கலாம். ஸோ கிரீன் டீல வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால இதை நம்ம ஃபுல்லாக சாப்பிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்ம அளவாக எடுத்துக்கிட்டா தான் அதுக்கு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து கிரீன் டீ வந்து வெறும் வயதில் குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. பட் நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாகவே வெறும் வயதில் தான் குடிச்சிட்டு இருக்கேன். வெறும் வயதில் மீன்ஸ் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் இந்த கிரீன் டீ குடிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ருட்டீனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த கிரீன் டீ காலையில் குடிக்கிறது உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்குறவங்க வந்து எப்படி நீங்கள் இப்படியே இருக்கீங்க ஒரே, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தும் போது எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இன்னைக்கு இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்களும் கிரீன் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் நம்ம சொன்ன மெத்தட் மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காது, அண்ட் குவாலிட்டியான கிரீன் டீக்கும் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷன் மை செல்ஃப் இந்த சேனலில் ஹெல்த் விஷயங்கள், ஹெர்பல் விஷயங்கள், நம்ம உடம்பையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வீடியோவை அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.